ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெங்கட் பிரபு அவர் படத்தோட டைட்டில் எல்லோரும் பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த காம்பினேஷன் வரணும்னு சொல்லி ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. ஸோ ஃபைனலாக இப்போ தான் அது வந்து அதுக்கான ஒரு ப்ராப்பர் டைம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிருக்கு. அண்டு சுரேஷ் காமச் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஹோல் ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக நல்லபடியாக வரும்னு நம்புகிறேன். அண்டு மாநாடுன்னு டைட்டில் இருக்கிறதுனால ஏதோ இது பொலிட்டிக்கலான ஒரு விஷயம் படத்தில் இருக்குது. பட்டு நான் ஏதோ பாலிடிக்ஸ் வர போகிறேன் அதனால தான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்லாம் ஒன்று சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் எப்பவுமே சொன்ன மாதிரி அது தேவையும் இல்லை. பட் ஒரு படத்தில் வந்து பேச வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம பேசணும் போது நம்ம பேசி தான் ஆகணும். அதில் பயந்து நம்ம போக முடியாது. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் இதில் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா, பொதுவாக இந்த படங்களை பற்றி சினிமா பற்றி நிறைய கருத்துக்கள் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து பாபா படமாக இருக்கட்டும், இப்போ சர்க்கார் படமாக இருக்கட்டும், தம் அடிக்கிறது ஃபர்ஸ்ட் லுக்கில் ஏன் வருதுன்ற மாதிரி நிறையா குவெஸ்டியன்ஸ் வருது. அங்கிள் அன்புமணி ராமதாஸ் கூட அதை பற்றி கேட்டிருந்தார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இதை பற்றி விவாதிக்கும் போது இல்லை, இப்போ நான் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த விதமாகவும் அது தப்பாயிடும். ஸோ ஐ தாட் அவரே சொல்லியிருந்தார் ஒரு விவாதம்னா கூட நான் வந்து பேசுகிறேன்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் ஒரு விவாத மேடையில் அங்கிள் வந்து அவர் கேள்வி கேட்டார்னா இந்த மாதிரி அவர் நினைக்கிற எல்லா கேள்விகளும் அவர் கேட்கும்போது ஒரு சினிமா ஃபெட்டர்னிட்டிலேருந்து எங்கள் சைட்லேருந்து சொல்ல வேண்டிய பதிலை நான் அங்கே லைவாக மக்கள் மத்தியில் கலந்துரையாடி பேசலாம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் இஸ் த ரைட் வே டு டூ இட். ஸோ அது அவருக்கு ஓகே அப்படின்னா எப்போ எங்கே என்ன டைம்ன்றது சொன்னார்னா நான் வரதுக்கு தயார். ஏன்னா இது தொடர்ந்து சினிமா பற்றி இது நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் ஒன்று சொல்ல அடுத்த அவர் ஒன்று சொல்ல இது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஐ திங்க் சினிமா ஷுட் பி லெஃப்ட் அவுட் ஆஸ் சினிமா. ஸோ அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு நான் வரதுக்கு தயார். அது எப்போன்னு சொல்கிறாரோ அப்போ நான் வரேன். And other than that, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் டு